எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமது கேரள மாந்திரிய துணை நிலையத்தினுடைய அடுத்த பயிற்சி வகுப்பு 16/3/2022 பங்குனி தமிழ் மாதத்தில் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு இரவு 8 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. பல்லடத்தில் அமைஞ்சுள்ள நம்மளுடைய விஷ்ணுமாயா திருக்கோயிலில் இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பமாக உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, தேவதா சித்தி முறை, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தெய்வம் வலிமையாக உள்ளதோ, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக உள்ளதோ, அந்த கிரகம் சார்ந்த, அந்த கிரக சேர்க்கை சார்ந்த, அந்த கிரகம் நின்ற வீடு சார்ந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது, அந்த தெய்வங்களை உபாசனை எடுப்பது உங்களுக்கு அதீதமான சித்திகளை கொடுக்கும். இந்த நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்ற வகுப்புக்கு வருகின்றவங்களுடைய ஜாதகத்தை கிளாஸில் லைவாக போட்டு எந்த கிரகம் வலிமையாக உள்ளதோ அந்த கிரகம் சார்ந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது, அதற்கான பூஜை முறைகள், அதற்கான எந்திரங்கள், அதற்கான வழிபாட்டு முறைகள், அந்த 48 நாள்கள் விரதம் எடுக்கக்கூடிய முறைகளையும், 48 நாள் உணவு பழக்க வழக்க முறைகளும், ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கிறது தேவதா சித்தி முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை எடுக்கணும்னா சில தெய்வங்களுக்கு அதீதமான நான்வெஜ், அதிகமான அசைவ உணவு முறைன்னு சொல்லக்கூடிய உணவு முறை எடுத்து நாம் செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குது. அது மட்டுமல்லாமல் சில தெய்வங்களுக்கு சைவ முறை படையல்கள், சைவ முறை வழிபாடுகள், சைவ முறை மந்திரங்கள், பீஜத்திலே வந்து பிரணவ பீஜம் இருக்குது, அந்த பிரணவ பீஜத்தின் வாயிலாக ஒரு தெய்வத்தை ஆபாகனம் செய்வது, ஒரு தெய்வத்தை சித்தி செய்வது, ஒரு பொருளில் உருவேற்றி கொடுப்பது, இப்படிவான பலவிதமான முறைகள் இருக்குது. அந்த அனைத்து முறைகளும் எப்படி ஒருத்தருக்கு செய்யணும், ஒரு ஜாதகத்தை வைத்து என்ன மாதிரியான விஷயங்கள், ஒரு தேவதையை சித்தி பண்ணக்கூடிய மூலிகைகள் மூலியமாக என்ன வேலை இருக்குது, வெறும் வசியத்தின் மூலம் மந்திரத்தின் மூலியமாக ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணுவது எப்படி, அந்த தெய்வத்திற்குடையான மை என்ன, அதற்குரிய மந்திரம் என்ன, அதை அரைப்பதற்குண்டான வழி என்ன, இப்படிங்கிறத பற்றி ஒரு வரக்கூடிய நபர்கள், ஒரு 10 நபர்களுக்கு மட்டுமே இந்த வகுப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பண்ணோம் அப்படின்னா நிறையா வந்து அந்த டைமில் வந்து சில பேர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கான டைமிங் இல்லாம போயிருக்கு. ஏன்னா நம்ம வகுப்பு எப்பயுமே இரவு நேரத்தில் தான் நம்ம வகுப்பு வைக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த வகுப்பு நடக்கும். மறுநாள் பௌர்ணமி பூஜைகள் இருக்கும், பண்ணுறதுனால அந்த வகுப்பை வந்து மிக குறுகிய காலமாக ஒரு 4 ஹவர்ஸ் மட்டுமே நடக்கிற வகுப்பாக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த வகுப்புக்கு வர்றவங்க, இந்த வகுப்புக்கான கட்டணம் 2600 ரூபா ஃபீஸு. இதை வந்து ஜிபே பண்ணிவிட்டு, கூகுள் பே பண்ணிவிட்டு, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஜாதக குறிப்பு, அவங்க இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். நம்மளுடைய நான் போடக்கூடிய யூடியூப்பில் போடக்கூடிய என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறது தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது பேசுகிறதா இது பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. அதற்கான பதிலை நீங்கள் அனுப்புனா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த பதில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வகுப்பில் ஒரு விநாயகர் சித்தியாக இருக்கட்டும், தெய்வ சித்தியாக இருக்கட்டும், உங்களுடைய கம்ப்ளீட் ஒரு டேட்டா பேஸாக கொடுத்துரும். உங்களுக்கு விநாயகர், இந்த விநாயகர் தான் கும்பிடணும், இப்படித்தான் வழிபாடு பண்ணணும், இது மூலியமாக தான் உங்களுக்கு சித்தி இருக்க முடியும். மாந்திரிகத்தில் எந்த கலை மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும், அந்த அஷ்டகர்மத்தில் என்ன தெய்வம் இது மட்டும் தான் உங்களுக்கு வேலை செய்யும், உங்களுக்கு வசியம் மட்டும் தான் வேலை செய்யும், உங்களுக்கு பேதனை மட்டும் தான் வேலை செய்யும், உங்களுக்கு ஸ்தம்பனம் மட்டும் தான் வேலை செய்யும், இப்படி பலவிதமான அந்த மாந்திரிகத்தில் கூடிய அந்த 8 விதமானதில் உங்களுக்கு எது வேலை செய்யுமோ அதற்கான முறை, அதற்கான தெய்வங்கள், நீங்கள் மாதம் மாதம் எந்த திருக்கோயிலை வழங்க வேண்டும், நீங்கள் எந்த முத்திரை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வகுப்பில் இருக்கும். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு அப்புறம் நாங்கள் வகுப்பே போடுறோம். ஒரு 4 மாதங்களாக எந்த வகுப்பையுமே போடலை. அதுக்கப்புறம் போடக்கூடிய முதல் வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த வகுப்பில் எடுக்கப்படக்கூடிய வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் தனியாகவே சிடியில் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மிக சூட்சமான வகுப்பு. இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜிபே நம்பருக்கு பண்ணிவிட்டு அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.